இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் வரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஜிம்னு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரும் இல்லைனா மெசேஜ் வராது ரெண்டாவது இந்த மாதிரியான பேபி சம்பந்தமான பிரகம் கர்ப்பம் சம்பந்தமான பிரெக்னன்சி சம்பந்தமான விஷயத்துல நீங்கள் நான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டிப்ஸ் பேபி கேர் டிப்ஸ் இந்த மாதிரி தனித்தனியான பிரித்து கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் எந்த மாதிரியான வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணி பாருங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்புவரை வரை அறுவை சிகிச்சை பிரசவத்துக்கு பிறகு சுகப்பிரசவ முயற்சி என்பது கேள்விப்படாத ஒன்றாக இருந்தது எனினும் மருத்துவ அறிவியலில் ஏற்பட்ட முன்னேற்றங்களினாலும் மருத்துவர்களின் வித்தியாசமான முயற்சிகளினாலும் இந்த வித்தியாசத்தில் தற்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளது தற்போது சில மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு சுகப்பிரசவ முயற்சி அதாவது வெஜினல் பர்த் ஆப்டர் சி செக்ஷன் இந்த ஷாட்டா வந்து விபிஏசி என்று மிகவும் சாதாரண ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது இந்த விபிஎஸ்சியை ஏற்றுக்கொள்வது அதிகரித்திருக்கும் போதும் மக்களுக்கு இதில் இன்னும் பதில் தெரியாத கேள்விகளும் உள்ளதாலும் சில தவறான கருத்துக்கள் உள்ளதாலும் இது இன்னும் பிரபலமானதொரு நடைமுறை ஆகவில்லை என்ன சார் விபிஎஸ்சி விபிஎஸ்சின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் என்ன அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க சார் இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கூட நம்ம போகலாம் நீங்கள் உங்களது முந்தல முந்தைய குழந்தையை அறுவை சிகிச்சை பிரசவத்தில் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு அடுத்த குழந்தையை நீங்கள் சுகப்பிரசவத்தின் மூலம் பெற முடியும் இந்த நடைமுறையை சுகப்பிரசவம் அல்லது அறுவை சிகிச்சை பிரசவத்துக்கு பிறகு சுகப்பிரசவம் என அறியப்படுகிறது அறுவை சிகிச்சை பிரசவத்துக்கு பிறகு வரும் அடுத்த பிரசவம் சுகப்பிரசவமாக இருப்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது உண்மையில் முந்தைய பிரசவம் அறுவை சிகிச்சை பிரசவமாக இருந்தால் தற்போதைய பிரசவத்திற்கு முன்பும் நீங்கள் ஒரு சோதனை அதாவது டிஓஎல்ஏசி மேற்கொள்ள வேண்டும் அதாவது நீங்கள் உங்கள் மருத்துவர் குழுவின் உதவியுடன் அறுவை சிகிச்சை செய்வதற்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்னர் சுகப்பிரசவத்திற்கு முயற்சி செய்து பார்க்கலாம் எனினும் தேவை ஏற்படும் பட்சத்தில் அறுவை சிகிச்சை செய்வதற்கும் மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் நெக்ஸ்ட் நீங்கள் போகிறது இந்த விபிஏசியில் ஏற்படும் நன்மைகள் என்ன இந்த வாய்ப்பு வந்து யாருக்கெல்லாம் இருக்குது இந்த வாய்ப்பு வந்து யாருக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது விபிஏசியில் ஏற்படும் நன்மைகள் என்ன நீங்கள் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ள திட்டம் இருந்தால் விபிஏசியினால் எதிர்காலத்தில் அறுவை சிகிச்சை பிரசவத்தையும் அதனால் ஏற்படும் சிக்கலையும் இப்போது நீங்கள் தவிர்க்கலாம் இரண்டாவது விரைவாக குணப்படுத்துவதுடன் குறைந்த நாட்களே மருத்துவமனையில் நீங்கள் இருந்தால் போதுமானதாக இருக்கும் மூன்று தொற்று ஏற்படும் அபாயம் குறைகிறது நான்கு இரத்தம் ஏற்றுவதற்கான தேவைக்கான அபாயமும் குறைகிறது அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது எனக்கு விபிஎஸ்சி அதை நான் கர்ப்பமாக இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து சிசரியன் பண்ணியிருக்கேன் அதாவது அறுவை சிகிச்சை மூலமாக பெற்றிருக்கேன் இப்போ எனக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும் ஸோ அது என்னென்ன விஷயங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு இதற்கு முன்பு அறுவை சிகிச்சை பிரசவம் ஏற்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது குழந்தையின் அளவு சாதாரணமானதாக இருக்க வேண்டும் மூன்றாவது உங்கள் குழந்தையின் தலை கீழ் நோக்கி திரும்பி இருக்க வேண்டும் நான்கு முந்தைய பிரசவத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான காரணம் தற்போது ஏற்பட்டு இருக்க ஏற்பட ஏற்படாதிருக்க வேண்டும் ஐந்து உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை பிரசவங்கள் நிகழ்ந்திருக்காமல் இருக்க வேண்டும் ஆறு முந்தைய அறுவை சிகிச்சை பிரசவம் குறைந்த குறுக்கு வெட்டில் செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஏழு கர்ப்பப்பை வெளியே ஏதும் வடுக்கல் இருக்கக்கூடாது ஒன்பது குறிப்பிட்ட தேதிக்குள் முன்னதாகவே நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றிருக்க வேண்டும் நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க போறது யாருக்கெல்லாம் இந்த விபிஎஸ்சி வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சோ நம்பர் ஒன் உங்களுக்கு இரண்டு முறைக்கு மேல் அறுவை சிகிச்சையில் குழந்தை பிறந்திருந்தால் இரண்டாவது குழந்தையின் அளவு மிக பெரியதாக இருந்தால் மூன்றாவது உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்க குறிப்பிட்ட தேதியை நீங்கள் கடந்திருந்தால் நான்காவது உங்களுக்கு பிரசவத்துக்கு முந்தைய மூன்று மாதங்களில் பிரசவம் தொடர்பான சிக்கல்கள் ஏதேதும் ஏற்பட்டிருந்தால் ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த விபிஎஸ்சி வந்து கொடுக்க மாட்டாங்க சரி விபிஎஸ்சியில் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் முடியாது சரி இதில் நன்மைகள் மட்டும்தான் இருக்கா தீமைகள் கிடையாதா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் கண்டிப்பா தீமைகளும் இருக்கு அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பிரசவத்துக்கு பிறகு சுகப்பிரசவம் முயற்சியில் உள்ளது பெரிய ஆபத்து என்னவென்றால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது கர்ப்பப்பையின் வடுக்களில் உள்ள விரிசல்களின் காரணமாக கூட சில சமயங்களில் தாயின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம் குழந்தையின் உயிருக்கும் கூட ஆபத்து ஏற்படலாம் அதனால தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் போது தகுந்த நேரத்தில் இப்போ சுகப்பிரசவத்தை முயற்சி செய்யும் போது ஏதாவது பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருந்தால் உடனே வந்து அறுவை சிகிச்சை செஞ்சிருவாங்க இப்படி அறுவை சிகிச்சை வந்து அவங்க உடனே செய்ய வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாயோ நான் வந்து குழந்தையோ இறந்து போக வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து இந்த மாதிரி முறைகள் வந்து எந்த டாக்டர்ஸ் வந்து அதிக முறை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக விசாரித்து அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் போய் தான் நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் ஈடுபடணும் இது இது அனுபவம் ஒருத்தர்கிட்ட நீங்கள் போகக்கூடாது அதே மாதிரி உங்க நீங்கள் முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி சுகப்பிரசவம் உங்களுக்கு வந்து பண்ண போகிறாங்கன்னா இதுக்கு ரெடியாக நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கும் தயாராக இருக்காங்களா அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக பார்க்கணும் அறுவை சிகிச்சை பண்ண தயாராக இல்லாமல் இதில் மட்டும் அவங்க ட்ரை பண்ணும்போது சில சமயங்களில் அதிகமான ரத்தப்போக்கு கூட ஏற்படலாம் இதனால் வந்து இது தோல்வி அடைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து உயிர் சேதம் இருக்கும் அதனால் இதை உயிர் சேதத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா உடனடியாக வந்து அறுவை சிகிச்சை செஞ்சாங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் வராது அறுவை சிகிச்சை செய்யாமல் டிலே பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக தாயோ இல்லைனா சேயோ வந்து உயிர் சேதங்கள் இருக்கும் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா இந்த விபிஏசிக்கு நீங்கள் எவ்வாறு தயாராக வேண்டும் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரசவ வலிக்க காத்திருக்க வேண்டும் பிரசவத்திற்கு முந்தைய மூன்று மாத காலம் கர்ப்பத்தை கர்ப்ப காலத்தை மிக கவனமாக கண்காணிக்க வேண்டும் அதாவது சொல்லி நல்லா ஏற்கனவே ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி உயிர் சேதம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் முந்தைய எந்த மாதிரி பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் நீங்கள் எதுவும் மறைக்கக்கூடாது அதுக்கப்புறம் வசதிகள் நிறைந்த மருத்துவமனையை அனு அனுமதிக்க வேண்டும் மருத்துவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து சுகப்பிரசவம் மேற்கொள்வதற்கான முயற்சி திட்டமிட்டபடி நடைபெறவில்லை என உடனடியாக அறுவை சிகிச்சை பிரசவம் மேற்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஆரோக்கியமான குழந்தை பேர் என்பது அனைத்தையும் விட மிக மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஸோ இது மூலமாக இந்த விபிஎஸ்சினால் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல தகவலை நீங்கள் அப்டேட்டாக உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள்